பேக்கெட்க்கு ஒரு அகாடமி. நீங்க வீட்ல இருந்து படிக்கலாம், நேரடியா வந்து படிக்கலாம். தமிழ்நாடு முழுக்கதும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அகாடமில படிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு குப்பாய் அகாடமி ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். குப்பாய் அகாடமியில படிச்சதுனால மட்டும் எப்படி ஈஸியா கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியுது, அதை பத்தி நம்ம இப்ப இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியற மாதிரி எப்படி ஈஸியா டீச் பண்றாங்க அப்படிங்கறதையும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்புறம் அவங்களோட பேட்டி இது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறீங்க. குப்பாய் அகாடமியில இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டாஃபா இருக்கிறதுனால அவங்களோட கைடன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஈஸியா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். குப்பாய் அகாடமியோட மாஸ்டர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியற மாதிரி எவ்வளவு ஈஸியா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஈஸியா கிளியர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணா தான் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஈஸியா கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இமீடியட்டா ஜாப்ஸ் வந்து ஜாயினிங் பண்ண முடியும், சரிங்களா? அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட், இன்னொன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங். இது ரெண்டும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இது ரெண்டுமே வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ்ல நம்ம போட தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இல்லாம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுமே நடக்கிறது கிடையாது, சரிங்களா? சோ இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஆவரேஜா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 க்வெஸ்சன்ஸ் அவங்க கேட்கறாங்க, சரிங்களா? 200 க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்க எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க? 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. 2 மணி நேரம்னாலும் கிட்டத்தட்ட 120 நிமிஷம் அவங்க நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த 120 நிமிஷத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சம்பந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு போயிடும். மிச்சம் உங்க கையில் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 நிமிஷம் தான் உங்க கையிலே இருக்கும், சரிங்களா? அதாவது 100 நிமிஷத்துல நீங்க 200 க்வெஸ்சன் வந்து சால்வ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்றதுக்கு உங்க கையில இருக்கிறது ஒரு 1.5 நிமிஷம் தான், அதாவது 30 செகண்ட் தான் உங்க கையிலேயே இருக்கு, சரிங்களா? இந்த 30 செகண்டுக்குள்ள நீங்க ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா மத்த அகாடமிலையோ இல்ல மத்த ஆப்டிடியூட் புக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு ஆப்டிடியூட் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்றீங்க, எந்த ஒரு ஆப்டிடியூட் க்வெஸ்சன் நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்றீங்கன்னா உங்களால எந்த க்வெஸ்சனையுமே 30 செகண்ட்குள்ள சால்வ் பண்ணி முடிக்க முடியாது. ஓகே, சோ குப்பாய் அகாடமியோட ஷார்ட்கட்ஸ் மூலமா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு ஆப்டிடியூட் க்வெஸ்சனையும் வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி அப்படிங்கறத நாம இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆப்டிடியூட் க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? வாட் இஸ் 14.28% ஆஃப் 770 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க? வாட் இஸ் 14.28% ஆஃப் 770? ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சனை உங்களுடைய ஃபார்முலா மெத்தட்படி நம்ம சால்வ் பண்ணணும், சரிங்களா? அப்போ ஃபார்முலா மெத்தட் படி என்ன பண்ணுவீங்க? 14.28 divided by 100 into 770 அப்படினு சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, சோ 0 0 கேன்சல் ஆயிடும். சோ 14.28 into 77 divided by 10. இந்த என்டையர் கால்குலேஷன் நீங்க பண்ணி முடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து ஒரு 109.2 அப்படினு வந்து நிக்கும். ஓகே, 109.27 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும், எப்படா இப்படி ஒரு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் உங்களுக்கு இந்த சம்மை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறது உங்களுக்கு மினிமம் 2-3 நிமிஷம் ஆயிரும், சரிங்களா? ஆனால் நம்ம குப்பாய் அகாடமியோட நோக்கம் என்ன? வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள எப்பேற்பட்ட ஆப்டிடியூட் க்வெஸ்சனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம், சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு நம்ம பண்ணக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சம் எடுத்துக்கங்க, 100 நம்ம 7 டிவைட் பண்ணோம்னா, 100 நம்ம 7 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 14.28, சரிங்களா? அதாவது 100 7 டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 14.28. அப்போ நம்ம 770
7 டிவைட் பண்ணா 770 ஏயும் நம்ம 7 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 110 which is the right answer and இமிடியேட்டா இத நம்ம இந்த மெத்தட வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரோம் சரிங்களா இந்த மெத்தட் மூலமா நம்ம இந்த 110 அப்படிங்க ஆன்சர் கொண்டு வரதுக்கு இட் டசன்ட் ஈவன் டேக் 5 to 10 seconds maximum 5 to 10 seconds la நாம இந்த சம சால்வ் பண்ணிரோம் சரிங்களா இப்போ நீங்க நார்மலா கேக்கலாம் சார் 14.28 பார்த்தேனே 100 by 7 எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிን கேக்கலாம் சரிங்களா நம்ம சென்டர்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு டாபிக்க்கும் என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸையும் எந்தெந்த டாபிக்ல ஈஸியா அப்ளை பண்ண முடியும் ஆப்டிட்யூட்ல இருக்க ஒவ்வொரு கான்செப்ட்டையும் எப்படி இன்டர்லிங்க் பண்றது அப்படிங்கற எல்லா விதமான ஷார்ட்கட் மெத்தட்ஸையும் நம்ம முதல்லயே இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிரோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 டேஸ் ஃபுல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வெறும் ஷார்ட்கட் மெத்தட்ல மட்டும் தான் நம்ம ட்ரெய்னிங் பண்றோம் ஓகே சோ அப்ப இந்த ஆன்சர் இந்த சம்ம பாக்குற எந்த குப்பாய அகாடமி ஸ்டூடண்டும் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணி வித்இன் 5 to 10 செகண்ட்ஸ்ல அவங்க முடிச்சுடுவாங்க பட் நீங்க மத்த அகாடமில இல்ல மத்த புக்லயோ நீங்க பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் ஸ்டஃப் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பேங்க் ஜாப் ஆகட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் இங்கிலீஷ் நாலேஜ் அதாவது இங்கிலீஷ் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் குப்பாயா அகாடமிக்கு வாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண வைக்கிறேன் எங்கள் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க இங்கே 5 சென்டென்ஸ் இருக்கு இதில் ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அதை தான் கண்டுபிடிக்கணும் இதுதான் எரர் ஸ்பாட் எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்றது பாருங்க த சீனரி ஹியர் இஸ் நாட் குட் ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபர்னிச்சர்ஸ் வி ஹவ் ரிசீவ்டு நோ இன்ஃபர்மேஷன் ஹி டோல்ட் ஹிஸ் மதர் திஸ் நியூஸ் கடைசியில் நோ எரர் இதில் எதுலையுமே எரர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் பாருங்க மிஸ்டேக் வந்து செகண்ட் சென்டென்ஸில் இந்த வேர்டில் தான் இருக்கு ஃபர்னிச்சர்ஸ் இதில் தான் மிஸ்டேக் ஃபர்னிச்சருங்கிற வார்த்தையில் ஒருமையும் இது தான் பன்மையும் இது தான் அதாவது சிங்கிளரும் இது தான் ப்ளூரலும் ஃபர்னிச்சர் தான் இதுக்கு எஸ் தேவையில்லை இதை நம்ம கட் பண்ணிடுறோம் ஸோ த மிஸ்டேக் இஸ் இன் தி செகண்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் வேர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கிற நடத்துகிற எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாபுக்கு போறதுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் குப்பாய அகாடமியோட சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட பேட்டியையும் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது கண்டிப்பா எனக்கு விஏஓ ஜாப் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வந்திருக்குது
எங்க ஸ்டூடெண்ட்ஸோட கருத்துக்களையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் பாத்தீங்க. மும்பை அகாடமில என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, எங்க மாஸ்டர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியற மாதிரி எவ்வளவு ஈஸியா ஃபார்முலாஸே இல்லாம சொல்லி தர்றாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். நீங்க வேலைக்கு போறீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா, டைம் இல்லையேன்னு ஃபீல் பண்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வீட்டுல இருந்த மாதிரியும் படிச்சுக்கலாம், இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணியும் படிச்சுக்கலாம். நீங்க எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ணுவோங்க. நன்றி.